மேடம் தான் சொல்வேன் நான், அக்கா வழக்கறிஞர் அருள்மொழி அக்கா. அதாவது இந்த தலைமுறைகள் வந்து நாங்கள் வந்து நாகம்மையை பார்த்ததில்லை, மணியம்மையை பார்த்ததில்லை. இந்த நிகழ்காலத்தில் நாகம்மை எப்படி செயல்பட்டிருப்பாங்க கொள்கை ரீதியாக, மணியம்மை எப்படி கொள்கை ரீதியாக செயல்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு உருவமாக இருக்கிறது அருள்மொழி அக்கா தான். கருப்பு சட்டை போனால் ஆஃபீஸில் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னாரு. சண்டை போட்டாங்க. ஆமாம், கருப்பு சட்டை போனாலே செக்ரட்டரியட் வரக்கூடாது, அதெல்லாம் சட்டம்லாம் வச்சுருந்தாங்க போன ஆட்சி காலத்தில். இன்றைக்கி அதே செக்ரட்டரியட்டில், அதே ஜோனல் ஆஃபீஸில், அதே பிடிடபிள்யூ ஆஃபீஸில் நாங்கள் வந்து தந்தை பெரியார் சமூக நீதினால் உறுதிமொழி எடுக்கணும்ல, அது சாதனைத்தோடு எங்கள் கட்சியோட சாதனத்தோடு எங்காட்சியோட சாதனை. 2014 தேர்தல் அறிக்கை, 2019 தேர்தல் அறிக்கை, பாஜகவோட தேர்தல் அறிக்கை பார்த்து நம்மலாம் சிரித்தோம். என்ன சிரித்தோம், என்னப்போ ஒரு காவித்தனமான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அனைத்தையும் அவங்க செயல்படுத்திட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஆதரவமற்ற சமூகம் இருக்கோ பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் வந்து அடி வாங்குறாங்களோ, யார் யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்களோ அவங்களோட நிற்கணும்னு பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நிற்கிறோம். ஆனால் அவங்களோட சித்தாந்தம், பிரதான மக்களை பக்கத்தில் வை, பிரதான மக்களுக்கான அரசியலை செய், மக்களை புரிய வைக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் மற்றவங்க அடி வாங்கிட்டு திருந்துவாங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் அடி வாங்குறதுக்கு முன்னாடியே பாதுகாக்க பண்ணுவாங்க. ஏன்னா இது தந்தை பெரியார் மண். ஐயா சுப்பையா வந்து தொலைபேசி அழைக்கும் போது, சுப்பையா அழைத்தால் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் மறு தொழிலில் நின்று நிற்பான். ஏன்னா அவரோட சீடர் நான். ஏன்னா நான் டான் போஸ்கோ பள்ளியில் படிக்கும் போது, தமிழ் மன்றம் நடத்தும் போது, 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு மனமாக தமிழ் மன்றத்துக்கு ஐயா நீங்கள் ஒரு தேதி கொடுங்க சொல்லி 8, 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு 3 வருஷம் தொடர்ச்சியாக டான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி வந்து தமிழ் மன்றத்தை உரையாற்றி எங்களை கருத்தாக்கள் கருத்தில் உருவாக்கின ஆசிரியர் ஐயா அழைக்கும் போது அது மறுபேச்சே கிடையாது. இது நன்றி செல்லும் மேடைதான். அதாவது 3 ஆளுமைகளுக்கான விருது, அருமையான விருது. ஐயா தஞ்சை கூத்தரசன் ஐயா வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மக்கள்கிட்ட போய் செயல்படலான்ற பல்வேறு திட்டங்கள் திட்டம் போது ஒரு இலக்கிய மன்றமாக உருவெடுத்து, அந்த இலக்கிய மன்றம் போல் நம்ம வந்து அரசியலை வந்து பேசிட்டே இருக்கணும் மக்கள் கிட்டன்னு என்ற ஒரு அடித்தளம் அமைத்தவர் ஐயா அவர்கள். ஒரு போன மாதம் நினைக்கிறேன், எங்களோட இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து மேடையில் வந்து சொன்னார், எங்கள் தாத்தாவை பார்க்குற போல் இருக்கு அப்படின்னு ஐயாவுக்கு சொல்கிறாங்க. அது ஐயா பேச்சை கேட்க நான் வந்திருக்கேன்னா, ஒரு பேரன் தன்னோட தாத்தாவை பார்க்குற போல் இருக்குன்னு சொல்லும் போது அது ஒரு வார்த்தை அலங்காரம் மட்டும் இல்லை, ஐயா பயணித்து வந்த பாதை. நீங்கள் திராவிட விடைகள் பார்க்கும்போது ஒப்பிலக்கணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ மேலை நாடுகளில் நடந்த புரட்சியாளர்களோட செயல்களை எப்படி இந்த சமூகத்துக்கு ஏற்பாற்போல் இந்த நடைமுறை அரசியலுக்கு பொருத்தி பார்ப்பாங்க. அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஐயா, அவரோட சிங்கப்பூர் லீக்வானியோ பற்றியான உரைகளாக இருக்கட்டும், மேலை நாடுகள் புரட்சியாளர்களோட போட்ட உரைகளாக இருக்கட்டும், அந்த உரைகளை நம் அரசியலோட பொருத்தி பார்க்குற திராவிட தன்மையில் வந்து அது ஐயாவோட ஸ்டைல். ஐயாவோட உரைகள் ரொம்ப ரொம்ப தொடர் உரைகள். ஏன்னா தொல்காப்பியர் பூங்கா பற்றி ஐயாவோட தொடர் உரைகள் ரொம்ப சிறப்பான சீரீஸ் நம்ம திராவிட கழகத்தில் வந்து பண்ணியிருக்காங்க திடலில். அப்போ ஐயாவோட பயணம் வந்து எப்படி அது தொடர்ச்சி பயணம்தான். ஐயாவுக்கு இந்த நேரத்தில் சுபையா வந்து நினைவு கொண்டு அவருக்கு வந்து விருது வாங்கினது ரொம்ப வந்து சிறப்படைகிறோம். மேடம் தான் சொல்வேன் நான், அக்கா வழக்கறிஞர் அருள்மொழி அக்கா. அதாவது இந்த தலைமுறைகள் வந்து நாங்கள் வந்து நாகம்மையை பார்த்ததில்லை, மணியம்மையை பார்த்ததில்லை. இந்த நிகழ்காலத்தில் நாகம்மை எப்படி செயல்பட்டிருப்பாங்க கொள்கை ரீதியாக, மணியம்மை எப்படி கொள்கை ரீதியாக செயல்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு உருவமாக இருக்கிறது அருள்மொழி அக்கா தான். இளைஞரக்கம் நடத்திட்டு இருக்கும்போது நான் ஊர் ஊராக போய் ஜோதிட இருப்பு உயிர்களின் தோற்ற பற்றிலாம் வகுப்புகள் இருக்கும்போது ஃபோன் பண்ணுவாங்க, எழுதலாம் உங்கள் ஏரியா அந்த எங்கே போகிற சொல்லு, உடனே பசங்க அனுப்புகிறாங்க அவங்க கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அனுப்புப்பா அப்படின்னு துடிப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ வர கால இளைஞர்களை வந்து ஒருங்கிணைக்கணும் என்ற ஒரு முனைப்பு இருந்துட்டு அவங்க இன்றைக்கி அவங்க வந்து பற்றி படிக்கும் போது எம்ஜிஆர் வண்டியே கல்லெடுத்து அடித்தவங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க மாணவர் பருவத்தில். ஏன்னா ஒரு தடவை அதிமுக மேடையில் வந்து பெரியார் 100வது ஆண்டு கொண்டாடும் போது
அப்போ எம்ஜிஆர் ஒரு காம்ப்ரமைஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. இப்போ இந்த இந்த காலத்துக்கு கடவுள் மறுப்பு கொள்கைலாம் தேவையா அப்படின்னு சொல்லும் போது அதே மேடையில் வந்து மணிமேன் ஆமாம் கடவுள் மறுப்பு கொள்கை தான் திராவிட கழகத்தை அடிப்படைன்னு பேசின தளம்தான். அந்த வடிவில் தான் நான் அவங்க இது அருள்மொழியாக்காவை நாங்கள் பார்க்குறோம். மாணவர் போராட்டத்திலிருந்து வழக்கறிஞர்கள் போராட்டத்திலேருந்து இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு சிறைசாலை சென்ற விதமாக பார்க்கட்டும், தியாகங்களாக இருக்கட்டும், இப்போ வந்து வழக்கறிஞராக மட்டும் இல்லாமல் பெண்மை தன்மை அப்படின்னு சொல்கிற ஜெண்டர் ஜஸ்டிஸ் ஜெண்டர் நியூட்ரலிட்டிலாம் வந்து இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் வேர்ட்ஸ், அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி இப்படி தான் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டும் மேடம் அவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த இயக்கத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்பாய்கள் ரொம்ப அவசியம். சிப்பாய்கள் இல்லைனா அது இயக்கமே இல்லை. அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் அந்த இயக்கத்தை வந்து இயக்கத்தோட தலைமையோட கொள்கையை வந்து அது வந்து உருவாக்கத்தை வந்து இப்போ வந்து என்ன ஒரு இந்த நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு ஏற்பாடு நடத்தணும்னா தலைமை முடிவெடுக்கும், சுபைய முடிவெடுப்பார். ஆனால் களத்தில் இது எப்படி உருவாக்கம் ஏற்படணும், எப்படி இது கொண்டு வர்றது, எப்படி வந்து அதை பிரச்சார தன்மையாக மாற்றுவது, மக்களை எப்படி வர வைக்கிறதுன்னு சிப்பாய்கள் ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து சதுரங்க விளையாட்டில் வந்து ராணி இருக்கலாம், ராஜா இருக்கலாம், பிஷப் இருக்கலாம், யானை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் முன்னாடி நிற்கிற சிப்பாய்கள் இல்லைன்னா அந்த இயக்கம் பாதுகாப்பு இருக்காது. அப்போ ஒரு அருமையான சிப்பாயை மரியாதை செலுத்தும் விதமாக இன்னைக்கு மாறினவர்களுக்கு விருது வழங்கியிருக்கார் சிப்பாய்கள். எந்த முனைப்பு எடுத்தாலும் திராவிடக்க தமிழர் பிறவி அது மாறன அர்த்தமாக இருக்கட்டும், நான் வந்து திராவிடக்க தமிழர் பிறவி பெரியார் திராவிடக் கழகம் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் திராவிடக் கழகம் தோழோட ஒரு உறுதி பயணம் ஈழத்தமிழர்களாக எப்போ போர் நடக்க உச்சத்தில் போகும்போது அவர் மாணவர்களாக ஒரு டிஷர்ட் போட்டு 14 நாள் கிலோ வந்தார். ஏன்னா ஐயா சொல்லிட்டாங்க பாதுகாப்பாக பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னு ஒரு கட்டளை கிணங்க அவர் செயல்படுறவர். அதாவது ஒரு சிப்பாய்க்கு மரியாதை செலுத்தி விருது வழங்கும் விழா அது சுபகாரியனால் மட்டும்தான் முடியும். இந்த ஆளுமைகள் மத்தியில் வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர் அடிப்படையிலே வந்து 1000 சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு தமிழ்நாட்டு முதல்வர்கள் கட்டளைக்கிணங்க திட்டக்குழுவில் போய் உட்காந்துருக்க தோழர் திட்டக்குழுவில் அமர்ந்த பிற்பாடு 2 வருஷத்தில் இந்த கழக ஆட்சியோட சாதனைகளை வந்து தொகுப்பு வந்து ஏராளம் தோழர், அது வந்து இணையற்ற சாதனைகள். நான் பார்த்தேன்னா புதுமை பெண் திட்டம் அப்போ பார்க்கும்போது யார் போய் அது போய் சேர்ந்துருக்குன்னு ஆய்வு பண்ணும்போது கடனிலையில் பள்ளிக்கூடமே போக தேவை, கல்லூரியே போக தேவையில்லைன்னு நினைக்கிற பெற்றோர்களை வந்து கல்வி வளாகத்துக்கு சேர்த்து 33% அதிகப்படுத்திருக்கு. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களை வந்து 22,000 இருந்திருக்காங்க, இந்த 2 வருஷத்தில் 64,000 அதிகமாக இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதல்வர் அறிவுறுத்தின்படி நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு திட்டங்களும் கூர்ந்து கடனிலை உள்ள மக்களுக்கு செதுக்கி செதுக்கி திட்டத்தை வழங்குறது, அதில் சமத்துவம் இருக்குது, சமூக நீதி இருக்குது. இப்போ நான் ஒன்று ஆய்வு பண்ணோம் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் வந்து ஜாதி ரீதியாக பார்க்கும்போது 60-70% வெறும் பட்டியல மக்கள் தான் இருக்காங்க, 30% மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க, ஒரு 2-3% மேல் ஜாதியினர் இருக்காங்க அரசு பள்ளியில். இப்போ இந்த அரசு பண்ணுற அரசு பள்ளிகள் அனைத்து திட்டங்களும் அப்புறம் யாரை போய் சேருது, யாரை போய் சேருது? அது 7.5% வெறும் மருத்துவக் கல்லூரிக்கு இல்லாமல் தொழில் கல்லூரியாக இருக்கட்டும் சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும் எல்லா கல்லூரிக்கும் நம்ம வந்து விரிவுபடுத்தும் போது, இல்லை இந்த புதுமை பெண் உரிமை தொகை கொடுக்கறதா இருக்கட்டும் பெண்களுக்கு போய் சேர்ந்த மாதிரி இருக்கட்டும், அப்புறம் கல்வியில் வந்து இப்போ சிவில் சர்வீஸில் தமிழர்கள் பங்கேற்கிறதுக்காக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 7,500 மாதத்தொகை கொடுக்குறாங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு. நான் முதல்வர் திட்டம் பார்த்தேன் திட்டம் என்ன திட்டம்னா இந்த பாலிடெக்னிக் அப்படி பார்த்தாலே நம்ம ஒரு ஏற்றத்தாழ்வோடு பார்க்குற மனோபாவம் இருந்தது, இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷன்லையும் அரசாங்கம் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்லையும் டாடா நிறுவனம் இணைந்து நவீன தன்மையோட 3D டெக்னாலஜி, லேசர் டெக்னாலஜி, லேசர் பிரிண்டிங் என்று நவீன கருவிகளோட நான் மூலம் திட்டம் வழங்குறாங்க. எந்த அளவுக்குனா இன்ஜினியரிங் மாணவர்கள் பாலிடெக்னிக் காலேஜ் வராங்க, தேர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு விளிம்பு நிலை மாணவர்களுக்கு ஏழை நிலை மாணவர்களுக்கு
உகுதான் போல் திட்டங்களை திட்டி நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, தோழர் சொல்லிட்டு இருந்தார்ல, திமுக ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை, திமுக ஆட்சி விலகி போகணும், திமுக ஆட்சி கிட்டத்தட்ட எல்லா வகையான விமர்சனங்களும் அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. தோழர் கருப்பழனியப்பன் வரிசைப்படுத்தினார் யார் யாரெல்லாம் பண்றாங்க. அப்ப அவங்கள பார்த்து கேட்கிற, ஓ அப்ப இந்த மாதிரி திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு திட்டங்கள் போய் சேரக்கூடாதவங்க என்னமா? அப்ப சமூக நீதியை சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தும் திட்டம் தான் அவங்க திட்டமா? நான் கேட்கிறேன். சரி, இதெல்லாம் நீங்க ஒத்துக்கல, நான் சொல்றேன் இது பெரிய சாதனை. ஒரு அரசாங்கம் நடத்தும் இந்த அரங்கத்தில், அரசாங்க அரங்கத்தில், ஒரு பள்ளி கல்வித்துறை கீழிறங்கும் இந்த அரங்கத்தில், பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமை தாங்கி ஒரு திட்டக்குழு உறுப்பினர் இங்க வந்து பேசும் போது, சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக சுபையா இருக்கும் போது, கோவனை பாட வைக்கிறது எங்களை சாதனைப்பா. இந்த முன்னாட்சி நடக்குமா? தோழர் கோவனை இந்த மேடையில் பேச முடிக்க முடியுமா? தோழர் சொன்னார், செல்வின் சொன்னார், கருப்பு சட்டை போனால் ஆஃபீஸில் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னாரு. சண்டை போட்டாங்க. ஆமாம், கருப்பு சட்டை போனாலே செக்ரட்டரியேட் வரக்கூடாது, அதெல்லாம் சட்டம்லாம் வச்சுருந்தாங்க போன ஆட்சி காலத்தில். இன்னைக்கு அதே செக்ரட்டரியேட்டில், அதே ஜோனல் ஆஃபீஸில், அதே பிடிஎஃப்டி ஆஃபீஸில், நாங்கள் வந்து தந்தை பெரியார் சமூக நீதி உறுதிமொழி எடுக்கணும்ல, அது சாதனை தோழர், எங்கள் கட்சியோட சாதனை தோழர், எங்கள் ஆட்சியோட சாதனை. சட்டமன்றம் நடந்துட்டுருக்கு, நல்ல முதல்வர் இயங்கிட்டுருக்காரு, எங்களுக்கு ஒன்றும் புரியல. நேராக போகிறோம் April 14, எல்லா சட்டமன்ற உறுப்பினர் கட்சிக்கு அப்பாற்பட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் செக்ரட்டரியேட் வளாகத்தில் தமிழ்நாட்டு வரலாற்றிலே அண்ணல் அம்பேத்கரோட சமத்துவ நாள் உறுதிமொழி எடுக்கிறோம், அது எங்கள் சாதனை தோழர், அது சாதனை. அப்போ நாங்கள் சமூகத்துக்காக எங்கள் திராவிட மாடல் முதல்வர் அவர் வந்து கொள்கை ரீதியாக ஆட்சி நடத்துவது தான் உங்களுக்கு பிரச்சனையா, அதுதான் இந்த விமர்சனங்களா? அப்ப இந்த தன்மை, இந்த கொள்கை தன்மை இப்போக்கு இந்தியாவுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. தோழர் வெளிப்படையா சொல்றனே, தமிழ்நாட்டு முதல்வர் இந்தியா என்ற அலையன்ஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓவர்லாப் பண்ணுவாங்க. திராவிட மாடல் திமுக மேடையோட அலங்காரம் என்னன்னா, தேசிய தலைவர்களை வரவேற்று அழக பார்த்து மரியாதை செலுத்துவது நீ நினைக்கலாம், ஆனா ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒரு அரசியல், பாஜக எதிர்ப்பான அரசியல், அது அடித்தளம் போட்டது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். ஏன்னா ஆம் ஆத்மி பேச்சே காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க, இணைப்பு பழைய போட்டது யார்? திமுக தமிழ்நாட்டு முதல்வர் தான் போட்டார். மம்தா பானர்ஜியும் பொது உடைமை கட்சி தோழர்களையும் இணைத்தது யார்? திமுக முதல்வர் தான் போடுறார். எதற்காக, எதற்காக சமாஜ்வாதி பார்ட்டியும் என்சிபியும் கொண்டு வந்து ஒரே அளவில் கொண்டு வந்தது யார்? ஏன்னா எதற்காகனா, இந்த நாடு யாருனால சீரழியதுன்னு ஒரு முதல்வருக்கு தெரியுது. அப்பனா இந்த நாடை பாதுகாக்க முயற்சியில ஈடுபட்டு இந்த ஒரு மாபெரும் கூட்டணி உருவாக்குறத காரண கருத்துவா இருக்கனாலதான் நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க. இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் மீதுல பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு என்ன, திருப்பியும் பாஜக ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னு கேள்வி இருக்கு. இன்னொரு கருத்தும் நம்ம தோழர்கிட்ட பகிர்ந்ததுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தோழர் சொன்னார், தோழர் என்ன சொன்னார்னா, கருப்பழனியப்பன் அதாவது பெரியாரியத்தை உள்வாங்கின நம் மண் அப்படின்னு சொன்னார். ஆமா தோழர், உண்மை. ஏன்னா 96-2001 ஆட்சி வந்து முத்தமிழ் கலைஞரோட சாதனை பெற்ற ஆட்சி. நீங்க இப்ப நவீன தமிழ்நாட்டுக்கு அடித்தலைமை அந்த ஆட்சி தான். அது டைடல் பார்க்காக இருக்கட்டும், காட்டிலேட்டர் ரோடாக இருக்கட்டும், தொழில் முனைவராக இருக்கட்டும், சிப்காட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆட்சி தான். நீங்கள் இப்போ இந்த பார்க்குற எல்லா தொழில் வளர்ச்சியோட அடிப்படைக்கு காரண கருத்தா அந்த ஆட்சி தான். அந்த ஆட்சியில் வந்து என்ன பண்ணோம், சந்திரபாபு நாயுடு சேர்ந்து காமன் அஜெண்டா கொடுத்தோம். என்ன கொடுத்தோம், வாஜ்பாய்க்கு என்ன கொடுத்தோன்னா, நீங்கள் காஷ்மீர் இஷ்யூ பேசக்கூடாது, பேசல, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரல, நிறுத்தணும், நிறுத்தினாங்க. பாஜக தான் முழு வீச்சில் செயல்படுத்த முடியல எதுவும், ஏன்னா வாஜ்பாய் ஒரு தலைமை இருந்தது. ஆனால் முத்தமிழ் கலைஞர் அப்போ இருக்கிற அரசாங்க பாஜக ஆட்சியை வந்து எங்கள் கொள்கை அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு தான் செயல்பட முடியும் என்று தடைக்கலாக இருந்தார். குஜராத் கலவரம் ஆனதுக்கப்புறம்
ஆட்சி விட்டு வெளியே வராங்க, ஐயோ ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் எல்லா திட்டங்களும் கொடுத்தீங்க, ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கீங்க, தயவுசெய்து விலகிடுங்கன்னு பாடம் நடத்துனாங்களே இல்லையா? 2001 தேர்தலில் நாங்கள் தோல்வி. பிறகு அதே முற்போக்கு இயக்கம் கூட்டணியோட ஜெயலலிதா 2001 2004 வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஆட்சியை கொடுத்தாங்களா இல்லையா? மதம் மாற்று தடை சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? கார சேவைகளுக்கு வந்து வாழ்த்து செய்தி பண்ணாங்களா இல்லையா? எல்லாம் பண்ணாங்க. அப்போ மக்கள் நாட்டு 2004 தேர்தலோட ரிசல்ட் என்ன? நீ பிஜேபியோட அலைன்ஸ் பண்ணீங்க, 40-0 என்று அமுச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா தோழர் சொன்னது, பெரியாரே உள்வாங்கிய மண் நம் மண் இருந்ததா இல்லையா? அதை பார்த்துக்கோமா இல்லையா? நடைமுறை அரசியல் நமக்கு சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? நான் இன்னொரு ஒரு படி மேலே போகிறேன். 2016 காலகட்டத்தில் முத்தமிழ் கலைஞர் வந்து நோய்வாய்ப்படுறார். நான் ஒரு வைத்தியம் பார்த்த மருத்துவர். அப்போ வந்து அவருக்கு தொண்டையில் வந்து இந்த பிரகாஷ்மி போட்டு வீட்டில் ஒரு தீவிர சிகிச்சை மாதிரி ரெடி பண்ணி அனுப்புகிறோம். அப்போ வந்து மோடி அவர்கள் வந்து பார்க்க வராங்க. யார்? முத்தமிழின் கலைஞர். ஒரு பிரதமர், ஒரு பாரம்பரிய கட்சி தலைவராக இருக்கிய, ஒரு ஸ்டேட்மென்ஷிப்பாக இருந்த விலகிய முத்தமிழின் கலைஞரை பார்க்க வராங்க. அப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர், அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் வரவேற்கிறார். வரவேற்று பார்க்க வைக்கிறார். நல்ல இன்ப முகமோடு இல்லை படங்கள்லாம் வெளியே வருது. உடனே சொல்கிறாங்க எல்லாரும், பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு அலையன்ஸ். அப்போ சொன்ன வாய்களை நான் நினைவுபடுத்த விருப்பப்படுறேன். என்னது? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அலையன்ஸ். இப்போ இந்தியா அலையன்ஸ் அமைச்சு நம்மளை வந்து கேலி ஏற்றுற வாய்களை பற்றி சொல்கிறேன். அந்த நடுநிலை ஆளுகளை பற்றி போய் கேட்டுறேன், அவங்கள வந்து அடையாளப்படுத்துகிறேன். நீங்கள் சொன்னீங்க. அப்போ வந்து நான் தமிழ்நாட்டு முதல்வர் கூட நெருங்கி பேசும்போது, பேசிட்டுக்கும்போது அவர் சொல்கிறார், என் தலைவர் சொல்கிறார், என்னங்க இது மாதிரிலாம் ஒரே செய்தியாக போயிட்டுருக்கேன்னு. அப்போ போனதுக்கப்புறம் மோடி அவர்கள் போனதுக்கப்புறம், இல்லை அவர் முதல்வர், ஏன்னா அவர் வந்து ஒரு டெமோக்ராட், ஒரு ஜனநாயகவாதி, ஒரு மாற்றுக்கட்சி இருந்தாலும் கூட அவங்க மதிப்பளிக்கக்கூடிய பண்பு படைத்தவர். அப்போ வந்து மோடி வந்தாங்க, பார்க்க போனாங்க. அண்ணே உங்களுக்கு தெரியுமா, பாஜக அரசியல் வந்து தமிழ் மண்ணுக்கு ஒவ்வாத அரசியல் அப்படின்னு தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னார். இந்த மண்ணை ஏற்றுக்கொள்ளாத அரசியல் அவங்களோட அரசியல், இதை நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒரே லைன் தான். அந்த உணர்வு தான் இன்னைக்கு ஒரு இந்தியன் அலையன்ஸ் உருவாக்கி, மதசார்பற்ற கூட்டணியை உருவாக்கி, நம்ம நாட்டை இந்த மோசமான ஒற்றையாட்சி முறையிலிருந்து மதத்தை கலவரமாக மூலதனம் வைத்து மக்களை பிரிவு பண்ணி உருவாக்கின ஆட்சி அகற்றும் மேலையில் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இறங்கியிருக்கார். அப்போ நான் இந்த நிகழ்ச்சியை, இந்த மேடை என்ன பண்ண சொல்கிறேன்னா, சுபவே அதுக்கு களம் அமைக்கிறாங்க. எப்படி களம் அமைக்கிறாங்க? விருதுகள் வழங்கும் விழா, ஓகே, இணையதளத்தில் செயல்படும் செயல் வீரர்களை வரிசைப்படுத்தினார். இதான்ப்பா எங்கள் டீமை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த தலைமுறை உள்ள இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து உதவி உரிமைத்தொகை கொடுக்குறாரு. இங்கே இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் தயாராகுங்க அப்படின்னு ஒரு அடித்தளம் அமைக்கிற மேடையாக இதை மாற்றிருக்கார். ஆமாம் தோழர்களே, பாஜக என்பது அவங்க பாஜக 1000 மோடிகள் வருவாங்க, 1000 அமித்ஷா வருவாங்க. ஏன்னா அது அவங்களோட கொள்கை. அந்த கொள்கையில் அடிப்படை சித்தாந்தத்தை நம்புகிறவங்க இருக்காங்க. அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய வந்து அரசு அலுவலகத்தில், நீதிமன்றங்கள், எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அரசியல் கட்சியில் பல்வேறு அரசியல் கட்சியில் அந்த கொள்கை உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் அந்த சித்தாந்தம்னு வந்துட்டால் ஒன்று கூடிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் ஜெயிக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 தேர்தல் அறிக்கை, 2019 தேர்தல் அறிக்கை, பாஜகவோட தேர்தல் அறிக்கை பார்த்து நம்மலாம் சிரித்தோம். இன்னும் சிரித்தோம். இன்னப்போ ஒரு காவித்தனமான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அனைத்தையும் அவங்க செயல்படுத்திட்டாங்க. அயோத்தியா விஷயத்தை முடிச்சிட்டாங்களே இல்லையா? 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு முடிச்சிட்டாங்களே இல்லையா? காஷ்மீர் அரபகேஷனை வந்து முடிச்சு உச்ச நீதிமன்றம் போய் நிற்கின்ன பரவாயில்ல போல இருக்கு, காஷ்மீர் பிரிச்சு நல்லதான் போகிற அளவுக்கு பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ யூனிஃபார்ம்ஸ் நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில கட்சிகளோடு சேர்ந்து அந்த மாநில கட்சியை முழுங்கி, அந்த மாநில கட்சியை அழித்து, மக்களை பிரிவின தன்மையில் மாற்றி அவங்க உள்வாங்கி அரசியல் செய்கிறாங்களா இல்லையா? மணிப்பூர் பற்றி பேசணும் தோழர். மணிப்பூர் டேமேஜ் டன்.
அங்க இனிமேல் பிரதான ஜனத்தொகை இருக்க மைத்தி மக்கள் வேற எந்த கட்சியும் வாக்களிக்க மாட்டாங்க. அப்படின்னா பாருங்க, குக்கி மக்கள் உணர்வும் அடையாளங்களும் நம்ம பாதுகாக்கணும், அதுக்காக நம்ம நிற்கிறோம். அது நம்மளோட கொள்கை. எங்கெங்கெல்லாம் ஆதரவமற்ற சமூகம் இருக்கோ பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் வந்து அடி வாங்குறாங்களோ, யார் யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்களோ அவங்களோட நிற்கிறோன்னு பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நிற்கிறோம். ஆனால் அவங்களோட சித்தாந்தம், பிரதான மக்களை பக்கத்தில் வை, பிரதான மக்களுக்கான அரசியலை செய், பிரதான மக்களோட நெய்ந்தில் தவறான கருத்துக்களை கொண்டு பிரிவினை நோக்கத்தை வெறுப்புணர்ச்சியை வந்து உள்வாங்கி அவங்கள வந்து மழுகடைய வச்சு அவங்களோட மனிதத்தன்மையை அகற்றி அவங்களை மிருகமாக மாற்று வெறுப்புணர்ச்சியின் பால் அப்படின்னு சொன்னால் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். இன்னைக்கு பிரதானமாக இருக்க மைத்தி மக்கள் இன்னைக்கு இன்னொரு 10 வருஷம் 20 வருஷமாக அவங்க வெறும் பாஜகக்கு மட்டும்தான் வாக்களிக்க போகிறாங்க. அதுதான் வட இந்தியாவில் நடந்திருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் தமிழ்நாட்டில் வந்து பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதோ நீங்கள் நினைக்கலாம் ஒரு அண்ணாமலையோ இல்லை ஒரு இலா கணேசலோ இல்லை ஒரு தமிழச்சி அக்காவோ நீங்கள் நினைக்கலாம், ஏன் அவங்க பேட்டர்னை மாற்றிருக்காங்கன்னா, இப்போ தோழர் சொன்னார் கருப்பு கலர் சொன்னாங்களே, இனிமேலும் பாஜகவில் வந்து பிரதான தலைவர்கள் வந்து மேல்ஜாதி சமூகத்தில் வரமாட்டாங்க, இடைநிலை சமூகத்திலிருந்தும் பட்டியல் சமூகத்தான் தலைவர்கள் உருவெடுப்பாங்க. அவங்க அஜெண்டா அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதை மக்களுக்கு உணர வைக்கணும், மக்களை புரிய வைக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் மற்றவங்க அடி வாங்கிட்டு திருந்துவாங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் அடி வாங்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாக்க பண்ணுவாங்க. ஏன்னா இது தந்தை பெரியார் மண் சொல்லிவிடைய பெரிய நன்றி வணக்கம்.